தேவி அல்லது சாமுண்டேஸ்வரி என்று அழைக்கப்படும் அம்மன் மகிஷாசுரன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக 9 நாட்கள் விரதம் இருந்து காளியாக அவதரித்ததையே தசரா பண்டிகையாக கொண்டாடுகின்றோம். காளியாக அவதாரம் எடுக்க துர்க்கை தேவி விரதம் இருந்த அந்த 9 நாட்களையே நாம் நவராத்திரியாக கொண்டாடி வருகின்றோம். தசரா பண்டிகையானது ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு முறையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. கர்நாடக மாநிலம் மைசூரில் தசரா பண்டிகை பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும். ஆனால் அதை விட விமர்சையாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் ஆண்டுதோறும் தசரா பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த தசரா பண்டிகையில் பக்தர்கள் துர்கா தேவி 9 நாட்கள் விரதம் இருந்து 10வது நாள் காளியாக அவதரித்த நாட்களை கொண்டாடும் வகையில் 2 மாதத்திற்கு முன்பே மாலை அணிந்து அந்த 9 நாட்களும் அஷ்ட காளிகளான 8 காளிகளின் வேடம் அணிந்து ஊர்வலமாக செல்வார்கள். அந்த 9 நாட்கள் அவர்களது ஊரில் ஊர்வலமாக சென்ற பின்னர் 10ஆம் நாள் குலசேகரப்பட்டின முத்தாரம்மன் கோவிலில் நடைபெறும் சூரசம்ஹாரத்தில் பங்கேற்பார்கள். அந்த 9 நாட்களும் அவர்கள் அணியும் வேடமானது தத்ரூபமான காளி வேடமாக பிரதிபலிக்கும். அதிலும் காளி வேடத்திற்கு முக்கியமான அவர்கள் அணியும் தலைமுடியானது 5 அடியிலிருந்து 6 அடி வரை அவர்களது கால் வரையிலும் நீண்டதாக காணப்படும். மேலும் அஷ்ட காளிகளான ஒவ்வொரு காளி வேடத்திற்கும் ஒவ்வொரு வகையான தலைமுடிகள் காணப்படுகின்றது. அவர்கள் அணியும் வேடத்திற்கு இந்த தலைமுடி தத்ரூபமான வடிவத்தை அளிக்கின்றன. தூத்துக்குடியில் தசரா வேடத்திற்கான தலைமுடி தயாரிக்கப்படுகின்றது. இந்த சபரிமுடி எவ்வாறு தயாராகிறது என இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். சிவப்பு காடிக்கு போடலாம், பச்சை காடிக்கு போடலாம், இந்த ரகத்துல. இது அம்மனுக்கு, இது அம்மனுக்கு சக்திக்கு போடுறது. இது அம்மனுக்கு தான், இது அம்மனுக்கு சக்திக்கு இது போடுறது. இது கருங்காடிக்கு போடுறது, பிச்சு பிச்சு அடை. இது கருங்காடிங்கிறது பிச்சு பிச்சு அடை போடுறது. இது